ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடலை, நான் ரெகுலராக வீடியோ போட முடியறதில்ல, கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வீடியோ ரெகுலராக போடுவேன்னு நம்புகிறேன். ஐ ட்ரை டு டூ த லெவல் பெஸ்ட். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கலா அப்படின்ற ஒரு மலையாளம் மூவி 2021 ரிலீஸ். ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடியே தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்கு, நான் அமேசான் ப்ரைமில் தான் பார்த்துட்டு. ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் ஷேர் மை தாட்ஸ் வித் யூ. படம் வந்து என்ன ஜானர் பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரியான ஒரு ஜானர். ஸோ இன்ட்ரடக்ஷன்லேயே ஒரு ட்ரிப்பியான மூடு, பரியேறும் பெருமாளில் ஒரு பாட்டு வரும் பார்த்துக்கிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பியான மூடு கொண்டு போகுது படம். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேரளாவோட எசன்ஸ் அப்படியே இறங்கியிருக்கு. சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா டாப் டு பாட்டம், ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்ட் சீன் வரைக்கும் ஒரு வீட்டை சுற்றி தான் நடக்கும் ஸ்டோரி. பட் அந்த ஒரு ஃபீலே உங்களுக்கு வராது, என்னடா ஒரே வீட்டை சுற்றியே மாற்றி மாற்றி எடுத்து வச்சுருக்காங்களா அப்படின்னு ஒரு ஃபீலே வராது. அந்த மாதிரி வெல் பிளான்ட் அண்ட் வெல் ரிட்டன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்கும் வேறு லெவல். எஸ்பெஷலி டொவினோ தாமஸ் லீட் ரோல் பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் சுமேஷ் மூர், அவரோட ஆக்டிங்லாம் வேறு லெவல். ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சேஞ்ச் அவர் கொடுப்பாரு, ஃபேஸில் காமிப்பார் ஒரு எக்ஸ்ப்ரெஷனு, இதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் வேறு லெவல். அப்புறம் இந்த படம் வேறு என்ன சொல்லணும்னா, டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ஃபில்மு. ஸோ சினிமாட்டோகிராஃபி வேறு லெவல், நெக்ஸ்ட் லெவல். சினிமாட்டோகிராஃபி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா போதும், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அப்படி ஒரு சினிமாட்டோகிராஃபி, எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும், பண்ணி அடிக்கிற மாதிரியும் ப்ளஸ் இந்த சுமேஷ் மூர் வந்து டுவினோ தாமஸ் அடிக்கிற மாதிரி, ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி நான் அவனை பண்ணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறம்பாருன்ற மாதிரி ஒரு சீன் எடுத்து வச்சுருப்பாங்க. வேறு லெவல் சினிமாட்டோகிராஃபி, எல்லா இடத்துலையும் சினிமாட்டோகிராஃபி இல்லை, எடிட்டிங் வேறு லெவல், செம்ம கட்டு. மியூசிக் ஸ்பெஷலாக சொல்லணும், மியூசிக் வந்து எங்கே என்ன மியூசிக் வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் வேறு லெவல். ஸோ எங்கே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வயலன்ஸ். ஐ மீன் லைக் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரே ஃபைட் சீன் தான். என்னடா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட் சீனாக வருதுன்ற மாதிரி இருக்கும் ஒரு லெவலில் படம். ப்ளஸ் வந்து டுவினோ தாமஸை இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ டுவினோ தாமஸ் லீட் ரோலோட ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க, நீ ஒரு மாதிரி அந்த கேரக்டருக்கு சரியாக ரைட் பண்ணலையா, ரைட்டிங்கில் எதாவது இது இஷ்யூவான்னு தெரியல, அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் மட்டும் லைட்டாக நோட் பண்ணேன். அப்புறம் லால் இருக்கார், லால் தான் லீட் ரோலோட டுவினோ தாமஸோட அப்பா. அவருக்கு ஸ்பெஷலாக பெருசாக சொல்கிற மாதிரி என்ன பெரிய லோல்லாம் கிடையாது, ஜஸ்ட் வராரு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ஃபில்மு, நிறையா சினிமாட்டோகிராஃபி கற்றுக்கணும், எடிட்டிங் கற்றுக்கணும், அந்த மாதிரி நிறையா இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் வேறு லெவலாக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஒரு நல்ல படம், சூப்பரான படம். நான் என்னோட பர்சனல் ரேட்டிங் இந்த படத்துக்கு எவ்வளோ கொடுப்பேன்னா, அவுட் ஆஃப் 10, 7.2 நான் கொடுப்பேன். சரி, ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லைக் இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் ஃபிலிம் ரிவ்யூஸ் அண்ட் லைக் கேட்டகரி வைஸ் ஃபிலிம் ரிவ்யூஸ்லாம் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் வேணும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இந்த சீரீஸ் பிடிச்சிருந்ததுன்னா, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். சி யூ கைஸ் ஆன் அனதர் வீடியோ. அன்டில் தன், சைனிங் ஆஃப் நிரஞ்சன். டேக் கேர், பை பை.